ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்ச நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்துட்டோமா? ஹே, அதை எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணி அந்த ஐஸ்கிரீமை வைக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த டப்பு ஃபுல்லாக நம்ம சாக்லேட்ஸை நிரப்பிடலாம். ஏய், நான் கொண்டு வந்தேன்ல அந்த சாக்லேட்டை கொண்டு வா. அப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸு எல்லாமே போட்டு அதுக்கப்புறமா அந்த ஐஸ் வைப்போம், இல்லைன்னா உருகிரும். இங்கே பார்த்தியா, ஃபஸ்ட்டு ஜெல்லி இருக்குது, இதெல்லாமே போட்டுடலாம். ஹே, சூப்பர் ஜெல்லியா? எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஜெல்லி, ஸ்ட்ராபெரி. ஏய், இது என்னது? ஆமாம் ஆமாம், இந்த சில்வர் பால்ஸு சாப்பிட்றது தான். ஹே, சூப்பர் சூப்பர், செம்ம ஜாலி. அப்புறம் இந்த பால்ஸ்லாம் செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, அப்படியே ரியலான பால்ஸ் மாதிரி இருக்குது. ஹே, இது பார்த்தியா, ரெயின்போ சுகர் பால்ஸு, இதுவும் போட்டால் அப்படியே செம்ம கலர்ஃபுல்லாயிரும். நம்மளோட பாப்சிக்கல் வேறு லெவல் டேஸ்ட்டில் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், டைரி மில்க் கொண்டு வந்திருக்கேன். என்ன இது, கொஞ்சம் மெல்ட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். மெல்ட் பண்ண டைம் இல்லை, ஸோ அப்படியே பிச்சு போட்டுடலாம். ஏய், சரி சரி, பேசுனது போதும், எல்லாத்தையும் எடுத்தாச்சுல. நல்லா சில்லாயிருக்கு. ஓகே, இது எப்படி வந்திருக்கும்னு தெரியலையே. கடவுளே, நல்ல விதமாக வந்திருக்கணும். சைட்லெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டேன், அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹாய், நம்மளோட க்யூட்டான பாப்சிக்கல் ரெடி ஆயிருச்சு. ஏய், இங்கே பாரு, நம்ம ஜெல்லி போட்டோம்ல, அந்த பாப்சிக்கல் வேறு லெவலில் ரெடியாக இருக்குல்ல. நம்ம பாதி போட்டதால பாதி தான் வந்திருக்கு. இங்கே பார்த்தியா, ஒன்று ஃபுல்லாக போட்டோம்லாம் ஃபுல்லாக வந்திருக்கு. ஏ, அப்புறம் இது ஒன்று எடுக்கலாம். இது என்ன இவ்வளோ டைட்டாக இருக்குது? அம்மா அடியோ, அம்மா அடி, செம்ம டைட். ஏய், இது என்ன பிங்க் கலரில் இருக்குது? இது நம்ம போடவே இல்லையே. ஏய், அது நான் தான்டா, காலி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிரப் இருக்குல்ல, ஸ்ட்ராபெரி சிரப், அதை மில்கில் ஆட் பண்ணி போட்டேன். இது சூப்பரான குல்ஃபி மாதிரி இருக்குல்ல, ஸ்ட்ராபெரி குல்ஃபி மாதிரி. அதே தான் இங்கேயும் பார்த்தியா, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே லைட் பிங்கில் சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு மேலே அப்படியே டைரி மில்க் போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம வேறு லெவலாக இருக்கும். அப்படி எல்லா ஐஸ்கிரீமும் எடுக்கிறேன். ஏய், இங்கே பார்த்தியா, அந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் எப்படி குட்டி குட்டியாக, ரியல் ஸ்ட்ராபெரிஸ் எப்படி தெரியுது பாரு, கீழே அப்படியே தங்கியிருக்கு, செம்மையாக இருக்குல்ல, அப்படியே கலர்ஃபுல்லாக. சரி, இப்போ இதெல்லாமே டெக்கரேட் பண்ணிடுவோம். கொஞ்சம் ரெயின்போ பால்ஸ் அப்படி இப்படி போட்டு விட்ருவோம். ஓகேயா? எக்ஸ்ட்ரா மிச்சம் கீழே இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம அந்த ட்ரேயில் வலிச்சு சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த சில்வர் பால்ஸ், இது கூட இது கேக்கில் போடுறது மாதிரியே இருக்குல்ல. இருந்தாலும் நம்ம ஐஸ்கிரீமில் யாருமே இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த ஜெல்லியும் போடலாம், இந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லியை மட்டும் போடலாம். ஓகேயா? வேறு ஃப்ளேவர்லாம் போட்டால் நல்லாயிருக்குமா என்னன்னு தெரில. பார்க்கும்போது யம்மி யம்மியாக இருக்குது. அப்போ இந்த டைரி மில்க்கை தான் கொஞ்சம் மெல்ட் பண்ணி ஊற்றுனா நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் உடச்சி அங்கே இங்கே வச்சிடுறேன். ஓகேயா? நீங்களாம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ஐயோ, எனக்கு இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடணும்னு இப்போவே ஆரம்பமாக இருக்கே. ஐயோ, செம்ம ஜாலியாக இருக்கும். ரெண்டே ரெண்டு வந்து மொஜிட்டோ ஃப்ளேவர் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ. இதெல்லாம் வந்து ரோஸ் மில்க் மாதிரி இருக்குல்ல, அழகாக இருக்கு. ஆனால் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நமக்கு நிறைய ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டைம் நிறைய 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 செஞ்சு செஞ்சு நம்ம அந்த குல்ஃபி மோல்டில் போட்டு சாப்பிட்லாம். ஓகேயா? இந்த எல்லாமே ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. அப்படிங்க பாரு, அப்படியே அந்த ரெயின்போ பால்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிறப்போ பார்க்கும்போதே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.